हेलो फ्रेंड्स वेलकम टू नंजु डेज किचन इनके नम्बर किचन कत्रिकाय पोड़ी पोट्ट करी एप्पडी सेयलाम पाक्कलाम वांग अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्नु पार्त्तुट्टु वंदरलाम कत्रिकाय अरै किलो काय्ज मिळगाय ओरु 20 नंबर्स पेरुंगायम सिरिदु कडलैपருப்பு முக்கால் கப் உளுத்தம் பருப்பு அரை கப் தனியா 2 டேபிள் ஸ்பூன் பொடி எப்படி செய்யலாம்ன்றத பாத்துறலாம் வாணலில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா காஞ்சதும் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா செவந்ததும் தனியா சேர்த்துக்கோங்க கடலை பருப்பும் தனியாவும் நல்லா வறுபட்ட பிறகு உளுந்த பருப்பு இப்ப சேர்த்துக்கறேன் பருப்புங்கள நல்லா வறுபட்ட பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு ஆறனோன நம்ம மிக்ஸில பொடி பண்ணிட்டு வந்தறலாம் இது ஆறட்டங்க நம்ம அதுக்குள்ள கத்திரிக்கா கட் பண்ணிட்டு வந்தறலாம் மீடியம் சைஸா நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ இல்லனா அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு தண்ணில போட்டு வெச்சிருங்க சோ கருகாம இருக்கும் இப்போ வாணலில 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி பொரிஞ்சதும் இப்ப கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாங்க தண்ணி எல்லாம் இல்லாம வெறும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஈஸியா வதங்கிடும் தண்ணி சேர்க்காதீங்க கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வெச்சிரலாம் இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வெச்சி குக்க பண்ணலாம் அது வதங்கிறதுக்குள்ள இந்த பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இதல கொஞ்சம் உப்பு போட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி வதங்கிருக்குன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணி ஓரளவு வதங்கிருக்குங்க இது ஒரு தடவை திரும்ப கலரி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பாத்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பவுடர்லயே கொஞ்சம் சேர்த்துறோம் சோ இந்த வெறும் காய்க்கு மட்டும் தான் இப்போ சேர்க்க போறோம் உப்பு சால்ட் ஆட் பண்ணியாச்சுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வெச்சி குக்க பண்ணலாம் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க நல்லாவே குக்க ஆயிருக்கு சோ இதுக்கு அப்புறம் நம்ம மூடணும் அவசியம் இல்ல ஓபன்லயே குக்க பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காக்கு தேவையான பொடி நம்ம செஞ்சு வச்ச பொடி ஆட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கறேங்க உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க பொடி போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிட்டு பாருங்க அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயோட நல்லா சேர்ந்துருச்சு சோ இப்படியே ஒரு 5 minutes நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நல்லா வதக்கினோனே உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடும் கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிச்சு இந்த கத்திரிக்காய் பொடி போட்ட கறி இந்த பொடி வந்துட்டு உங்களுக்கு வெண்டைக்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ஒரு தடவை செஞ்சானோ ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ இத பேஸ் பண்ணி நீங்க என்ன காய் வேணாலும் செஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ